பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லா ஸ்டேஷனுக்கும் சரவணன் போட்டோவை அனுப்பி தேட சொல்லிருக்கோம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம்னு சொன்னாங்கம்மா. போலீஸ்காரங்களும் அதோ தேடுறோம் இதோ தேடுறோன்னு எப்ப கேட்டாலும் தேடிட்டு இருக்கோன்னு ஒரே பதிலதாமா சொல்லிட்டு இருக்காங்க. என் பிள்ளைய கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த மாட்டேங்கிறாங்களே. என் புள்ள புத்தி பேதலிச்சு போய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. எந்த ஊர்ல சுத்தி அலைஞ்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரவணன் புத்தி பேதலிச்சு போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லம்மா. டாக்டரும் ஹாஸ்பிட்டல் விட்டு போறப்ப நல்ல தெளிவாவும் இருக்கலாம், இல்ல புத்தி பேதலிச்ச நிலைமையில இருக்கலாம்னு தான் சொன்னாரு. நம்ம வீட்டுல இருந்த சரவணனோட லேப்டாப் செல்போன் ரெண்டுமே காணாம போயிருக்கு. ரெண்டுத்தையும் அவன் தான் எடுத்துட்டு போயிருப்பான்னு சொல்றியாமா? ஆமாமா, லேப்டாப்பை எப்பவும் பீரோவுக்கு மேலதான் வைப்பான். அதே மாதிரி அவன் செல்போனையும் ரேக்ல ரெண்டாவது இடத்துல தான் வைப்பான். வச்சிருக்கிற இடம் தெரிஞ்சதுனால அவனோட ரெண்டு பொருளையும் அவன் எடுத்துட்டு போயிருக்கணும். தெளிவான மனநிலைமையில இருந்ததுனாலதான் நம்ம வீட்டுக்கு வந்து செல்போன் லேப்டாப்பை எடுத்துட்டு போயிருக்கான். அப்படி எடுத்துட்டு எங்கம்மா போயிருப்பான்? ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். அப்போ பொன்னியோட நினைவோட தான் கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கணும். அவனுக்கு சுய நினைவு வந்ததும் அவன் ஞாபகத்துல இருக்கிற பொன்னியை பார்க்க போயிருந்தா. என்னமா சொல்ற? சும்மா ஒரு யூகம் தாமா. பொன்னிய நேர்ல பார்த்து பேசிருக்கலாம், இல்ல போன்ல பேசிருக்கலாம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமா? அப்படி போய் பார்க்காமலும் இருந்திருக்கலாம். எனக்கு அப்படி தோணுதுமா. இல்லனா விபத்துல அடிபட்டதுனால பொன்னிங்கிற பேரோ உருவமோ அழிஞ்சு போய் வேற ஏதாவது சம்பவமோ நினைவோ அவன் மூளையில வந்து அது விஷயமா கூட போயிருக்கலாம். இதுதான் நடந்திருக்கும்னு என்னால ஷுவரா சொல்ல முடியல. அப்ப பொன்னிய போய் பார்த்து பேசலாம்னு சொல்றியாமா? ஆமாமா, அவங்க சொல்ற ஒரு சின்ன தகவல் கூட தம்பிய தேடுறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல. சும்மா ஒரு ஐடியாக்காக பொன்னிய பார்த்து பேசலாம். சரிம்மா, பொன்னிய போய் பார்த்து பேசலாம். சரிம்மா, நான் அப்பாக்கு மதியத்துக்கு தேவையான மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் நின்னு கூப்பிடட்டும், உடனே ஓடி போயிட்டோம்னா நமக்கு மரியாதை இருக்காது. வாசல்ல கொஞ்ச நேரம் பிச்சைக்கார மாதிரி காத்திருக்கட்டும். காத்திருந்தாதான் உன்னோட அருமை புரியும். காத்திருக்கட்டும். பொன்னி. அம்மா. என்ன கூப்பிடுறாமா? இருடி. மாமா. 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 ஏ பை சின்ராசே, என்னையா இது காட்டு கத்து கத்துற? யாரு காதலும் கேட்கலையா என்ன? ஒருவேளை நம்மளை அசிங்கப்படுத்துக்காத வர சொல்லிக்காப்லையா என்ன? ஏ புலிக்குட்டி, பேசாம இரு. மாமா. மாப்பிள மாப்பிள பூட்டு போட்டுருக்கதா? இல்ல அது பூட்டு போட்டு வச்சிருக்கா? அதை வந்து ஒரு வந்துடுற மாப்பிள்ள. வாங்க மாப்பிள. உள்ள வாங்க வாங்க. வாங்க உள்ள. பொண்ணே, கமலா, மாப்பிள, அத்தை எல்லாம் வந்துட்டாங்க. மா, இதுக்கு மேல உங்களை அலட்சியம் படுத்தினா நல்லா இருக்காது. வா போலாம். போலாம். வாங்க மாப்பிள, இப்படி உட்காருங்க. நீ உட்காரு. இல்ல நீ உட்காரு. வாங்க 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 மாப்பிள. காபி கிவி போட்டு எடுத்துரு. அப்போ சரிப்பா போ. மாப்பிள, நீயும் பொண்ணியும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுத்தினாலதான் அந்த சந்தர்ப்பத்துல நியாயமா முடிவெடுக்காம பொண்ணிக்கு ஆதரவா நிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. உனக்கும் மருமகளுக்கும் துரோகம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரிஞ்சும் அதை பண்ணிட்டு மனசால கதறி அழதான் முடிஞ்சிட தவிர வேற எதுவும் செய்ய முடியல மாப்பிள. என்ன மன்னிச்சிட மாப்பிள்ள. விடுங்கம்மா,
ஆமா, நம்ம சில நேரங்கள்ல சில தப்புகளை செஞ்சிடறோம், அதை உணர்றோம் பாத்தீங்களா, அப்பவே அது முடிஞ்சு போச்சு. ஆமா, ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்றது சூழ்நிலை தான் முடிவு பண்ணுது. உங்க சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, அதனால சில விஷயம் ஆயிடுச்சு. மனுஷங்க தானே, விடுங்க. இல்ல மாப்பிள, நடந்ததெல்லாம் நினைக்கிறப்ப ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல போட்ட புழு மாதிரி நான் துடிக்கிற மாப்பிள. ஆனா என் பொண்ணு உங்கூட வாழ போறேன்னு முடிவு பண்ணிட்டு சொன்னப்ப என்னால அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. அந்த சாமி புண்ணியத்துல நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ போறீங்க. இனிமே உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழ மாப்பிள்ள. அத பாக்குறதுக்காகத்தான் இந்த உயிரிய வச்சிருக்க மாப்பிள. மாமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க உங்க பேர குழந்தைங்களை தூக்கி கொஞ்சு அது கூட விளையாட போறீங்க. என்னையும் அண்ணனையும் வளர்த்து ஆளாக்குன மாதிரி நீங்க தான் அவங்களையும் ஆளாக்கி விடணும். நம்மளுடைய கெட்ட காலம் எப்படி நம்மள பிரிச்சதோ அதே மாதிரி நல்ல காலம் நம்மள சேர்த்து வச்சிருக்க. குட்டிமா சொல்றது சரிமாமா. நீங்க நடந்து முடிஞ்சதை பத்தியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பயனடா பண்ணீங்க. சரி, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, அது நான் ஒன்றும் கோபமாக இருக்கிறேன். குட்டிமாவுக்கும் கோபம் இல்லை, அது விட்டுருங்க. அவ்வளோதான், உங்களை நாங்கள் வெறும் மாமாவா பார்க்கல, எங்க அப்பாவா பார்க்குறோம். நான் மட்டும் இல்லை, குட்டிமாவும் அப்படி தான். அந்த பசங்களுக்கு எப்போதும் இருக்கு மாமா, எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் இருக்கு. ரொம்ப நன்றி மாப்பிள. ஐயோ, நீங்க என்ன மாமா, ஒன்றுன்னு மன்னிப்பு கேட்குறீங்க இல்லை நன்றி சொல்றீங்க? ரெண்டுமே வேணாம், அப்படியே நீங்க நன்றி சொல்லணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து குட்டிமாவுக்கு தான் நன்றி சொல்லணும். குட்டிமானால் தான் நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதைலாம் காப்பாற்றப்பட்டிருக்குது. இப்போ நானும் பொண்ணியும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து நல்லா வாழ போகிறோன்னா அதுக்கு காரணமும் என் குட்டிமா தான், இல்லை? ஆமாம் மாம்சு, துளசி இல்லைனா என் மனசு மாறியே இருக்காது, இல்லை துளசி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களை சேர்த்து வச்சது நான் இல்லை, அந்த தெய்வம் தான் சேர்த்து வச்சது. அதுதான் உங்கள் கஷ்டத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு பொண்ணி மனசை மாற்றி உங்களோட வாழ சம்மதிக்க வச்சது. ஆ, இந்தாங்க இந்தாங்க, காஃபி எடுத்துக்கோங்க. ம், நீ எடுத்துக்கோ. நீங்க என்ன அப்பதான் நீ பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்க? உன் பேராண்டி கிட்ட பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர சொல்லு, போலாம். ஐயா பேராண்டி, உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போலாம். போயிடுவோம், கிளம்பலாமா? போலாமா பண்ணி? போலாமாம் சார்.